புகழ் கீதம் இன்று பாடுவோம். அர்ச்சனையில் மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் இன்று பாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான பரிசுத்த மரியாளையும் வான தூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. எங்களுக்கு வழங்கியுள்ளீரே, அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வினரிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிட மின்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடும் தூய ஆவியோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமான கிறிஸ்து வழியாக உம்மை முதல் வாசகம். இறைவன் தம் மக்களை தேற்றுகிறார். இறைவாக்கினர் இசையாஸ் ஆகமத்திலிருந்து வாசகம் 40 இறைவசனங்கள் 1-11 முடிய. ஆறுதல் அடையுங்கள் எம் மக்களே, ஆறுதல் அடையுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமின் இதயத்தோடு உரையாடி உரித்த குரலில் அதற்கு சொல்லுங்கள், அதனுடைய அடிமை வேலை முடிந்து போயிற்று, அதன் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டது, ஆண்டவரின் தண்டனை பெற்றுக்கொண்டது. கூக்குரல் ஒன்று ஒலிக்கிறது. பாலை நிலத்தில் ஆண்டவர்
வழியை ஆயுதப்படுத்துங்கள். பால்வெளியில் நம் கடவுளின் சாதைகளை செம்மைப்படுத்துங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிறுவப்படுக, மலை குன்று யாவும் தாழ்த்தப்படுக, குணலானவை நேராக்கப்படுக, கரடுமுருடானவை சமமான வழிகள் ஆகுக. அப்போது ஆண்டவரின் மகிமை வெளிப்படுத்தப்படும். மனிதர் அனைவரையும் ஒருங்கே அதை காண்பர். ஏனெனில் ஆண்டவர் தாமே திருவாய் மலர்ந்தார். உரக்க கூவி சொல் என்றது ஒரு குரலொலி. உரக்க கூவி எதை சொல்வேன் என்றேன் நான். மனிதர் அனைவரையும் புல்லுக்கு சமம். அவர்களின் மகிமையெல்லாம் வயல்வெளி பூவே ஆகும். ஆண்டவரின் ஆவி அதன் மேல் அடிக்கும் போது புல் உலர்ந்து போகிறது, பூ உதிர்ந்து போகிறது. உண்மையாகவே மக்கள் புல்லை போன்றவர்கள் தான். புல் உலர்ந்து போகிறது, பூ உதிர்ந்து போகிறது. நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். சியோனுக்கு நற்செய்தி அறிவிப்பவனே, உயர்ந்த மலை மேல் நீ ஏறி போய் நில். எருசலேமுக்கு நற்செய்தி அறிவிப்பவனே, உன் குரலை எழுப்பி முழங்கு. அஞ்சாமல் உன் குரலை உயர்த்தி, இதோ உங்கள் கடவுள் என்று சொல்லி அறிவி. இதோ ஆண்டவராகிய கடவுள் வல்லமையோடு வரப்போகிறார். அவருடைய கை செங்கோல் செலுத்தும். இதோ அவரின் வெற்றி பரிசு அவரோடு இருக்கிறது. அவர் முன்னால் அவருடைய வெற்றி சின்னங்கள் வருகின்றன. ஆயனை போல் அவர் தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் கூட்டி சேர்ப்பார். அவற்றை அன்போடு எடுத்து அரவணைப்பார். சினையாடுகளை இளைப்பாறும் இடத்திற்கு கூட்டி செல்வார் என்று யூதாவின் பட்டணங்களுக்கு அறிவிப்பாயாக. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. Thank you.
In Matthew chapter 18, verses 12 to 14. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியதாவது, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஒருவனுக்கு 100 ஆடுகள் இருக்க, அவற்றில் ஒன்று வழி தவறி போனால் 99 ஆடுகளை மலைகளில் விட்டுவிட்டு தவறி போனதை தேடி செல்வான் என்றோ?
அதை கண்டுபிடிக்க நேர்ந்தால் தவறி போகாத 99 ஆண்டுகளை குறித்து அவன் கொள்ளும் மகிழ்ச்சியை விட அவ்வொன்றை பற்றி அவன் கொள்ளும் மகிழ்ச்சி பெரிதாம் என உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன். இவ்விதமே இச்சிறுவருள் ஒருவன் கூட அழிவுறுவது வானகத்தில் உள்ள உங்கள் தந்தையின் விருப்பம் அன்று. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, புனித அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, நாம் திருவருகை காலத்தை தொடங்கி 2 வாரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். மை டியர் பீப்புள் ஆஃப் காட் அண்ட் தி டிவோட்டீஸ் ஆஃப் செயின்ட் ஆண்டோனி, வி ஹவ் பிகன் த சீசன் ஆஃப் அட்வென்ட் அண்ட் வி ஆர் இன் த செகண்ட் வீக் ஆஃப் அட்வென்ட். இந்த அருமையான மாலை நேரத்தில் இயேசு ஆண்டவர் நற்செய்தியின் வழியாக நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். This evening we have come here to participate in the Holy Eucharist and the Lord Jesus is speaking to us through the Gospel. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி வாசகத்தில் இயேசு ஆண்டவர் கூறுகின்ற ஒரு அருமையான வார்த்தை, யாரும் அழிந்து போக கூடாது என்பது கடவுளின் விருப்பம். In today's gospel, Jesus says, it is not God's will that even a single child should be lost. ஆகவே கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? இந்த ஆகமன காலத்தை, திருவருகை காலத்தை ஆண்டவராகிய கடவுள் நமக்கு ஏன் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் தியானிக்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, அதேபோ we need to take time to meditate why every year the church is placing before us this season of Advent. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருமையானவர்களே, கிறிஸ்துமஸ் தயாரிப்பு, the preparation for Christmas என்றாலே அது எப்படி ஆயிட்டு இருக்குதுனாக்கா, வெளி அலங்காரங்களில் நாம் நிறைய கவனத்தை செலுத்தி கொண்டு வருகின்றோம். Preparation for Christmas means it has become external preparation. ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் நாம் மறந்துவிடக் கூடாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்தார் மனிதனாக. மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியம், சந்தோஷத்திற்குரிய ஒரு காரியம், கொண்டாட வேண்டிய ஒரு காரியம். ஆகவே அந்த மகிழ்ச்சியில, அந்த கொண்டாட்டத்தில் அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் ஏன் இந்த உலகிற்கு வந்தார் என்ற சத்தியத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்போ ஜீசஸ் கேம் டு திஸ் வேர்ல்ட் அஸ் எ ஹியூமன் பீயிங், இட்ஸ் எ மேட்டர் ஆஃப் செலிபிரேஷன். காட் பிகமிங் எ ஹியூமன் பர்சன் இஸ் எ மேட்டர் ஆஃப் செலிபிரேஷன், இஸ் எ மேட்டர் ஆஃப் ஜாய். Let us celebrate, let us enjoy Christmas. At the same time, my dear brothers and sisters, let us never forget the reason why Jesus is born. Let us never forget. Jesus is born, remember very clearly, Jesus is born to liberate us from sin. John 3:16. God so loved the world that he gave his only son, and all those who believe in the Lord Jesus Christ will not be perished, but they will have eternal life. Praise the Lord. Yesuvuke pugal, Yesuve aandav. Avai idudan Christmas vidavin maiya karuthu. கிறிஸ்துமஸ் மைய கருத்து என்றால், யோவான் 3:16, கடவுள் உலக எவ்வளவு அன்பு செய்தார் என்றால், தன் சொந்த மகனையே இந்த உலகிற்கு பலியாக அளிக்கக்கூடிய அளவுக்கு கடவுள் அன்பு செய்தார். அந்த மகனில், அந்த இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் கொள்கிற எவருமே அழிந்து போகாமல் முடிவில்லா வாழ்வை பெறுவார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே,
ஆகவே அந்த முடிவில்லா வாழ்வை, அந்த நித்திய வாழ்வை நாம் பெறுவதற்காகத்தான் தாய் திருச்சபையானது ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு இந்த ஆகமன காலத்தை கொடுக்கிறது. Therefore, my dear brothers and sisters, the Holy Mother Church wants each one of us to be saved. Each one has to be saved. And therefore, it gives every year this season of Advent. அருமையானவர்களே, இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு ஞானோபதேச பசங்கிட்ட பேசிட்டு இருந்தேன், ஆறாம் கிளாஸ் பசங்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதே கேள்வி உங்களுக்கு கேட்குறேன், சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆகமன காலத்தில் குருவானவர்கள் பிரசங்கம் கேட்குறாங்க, இயேசு வருகிறார், இயேசு வருகிறார் அப்படின்னு. ஜீசஸ் இஸ் கம்மிங், ஜீசஸ் இஸ் கம்மிங், அண்ட் தட் இஸ் த ரீசன் யூ ஆர் ப்ரிப்பேரிங். இப் ஐ ஆஸ்க் யூ, எப்பொழுது இயேசு வருவார், வென் ஜீசஸ் வில் கம், வாட் வில் பி யுவர் ஆன்சர்? சொல்லுங்க பார்க்கலாம், எப்போ இயேசு வருவார், வென் ஜீசஸ் வில் கம், எப்போ? டிசம்பர் 25th? வெரி குட், நல்ல கிறிஸ்துங்க நீங்கள்லாம். ஓகே, நல்ல கிறிஸ்துங்க. ஓகே, கரெக்டாக சொன்னாங்க, ஆறாம் கிளாஸ் பசங்க தான் அதான் சொன்னாங்க, நீங்கள் அதான் சொல்கிறீங்க. வென் ஜீசஸ் வில் கம், ஜீசஸ் வில் கம் ஆன் த 25th of December. 110% ராங். அருமையான சகோதர சகோதரிகளே, 2018 வருடங்களுக்கு முன்பதாக இந்த உலகில் ஒரு குழந்தையாக வந்த இயேசு காலம் நிறைவுறுகிற பொழுது அவர் குறிப்பிட்ட அந்த காலத்தில், அருமையானவர்களே, அவர் மீண்டும் குழந்தையாக அல்ல, அரசராக நியாயாதிபதியாக வர இருக்கின்றார். And therefore, the truth is this. Jesus, who came to this world as a helpless baby 2018 years ago, will come again. No more as a baby, no more as a helpless child. He will come again as the judge. ஒவ்வொரு திருப்பள்ளியிலும் அருமையானவர்களே, தாய் திருச்சபை இந்த சத்தியத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. In every Eucharistic celebration, the church, the Holy Mother Church, is reminding us of this reality of the second coming of Jesus Christ. As the Old Testament people, as John the Baptizer, and so many Old Testament prophets prepared themselves to receive the Messiah into the world, you and I, the New Testament people, are given this season of Advent, my dear brothers and sisters, are constantly reminded in the season of Advent that as Old Testament people prepared to receive the Messiah, we are supposed to prepare ourselves to receive the Messiah in his second coming. இரண்டாம் வருகையில ஆண்டவரை சந்திப்பதற்கு தயார்படுத்துகிற காலம்தான் இந்த ஆகமன காலம். பிரியமான சகோதர சகோதரிகளே, பாருங்க, ஒவ்வொரு நாள் திருச்சபையில், whenever you celebrate mass, immediately after the consecration, the priest will say the mystery of faith. Okay, சில கோயில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, mystery of faith சொன்ன உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. என்னன்னு, he is lord, he has risen from the dead, he is lord. அது மிஸ்ட்ரி ஆஃப் ஃபேத் கிடையாது. இன்னொரு கோவில்ல என்ன சொல்லுவாங்க, ஓ கம் லெட் அஸ் அடோர் ஹிம், அது மிஸ்ட்ரி ஆஃப் ஃபேத் கிடையாது. பிரியமானவர்களே, வாட் இஸ் மிஸ்ட்ரி ஆஃப் ஃபேத்? We proclaim your death, O Lord, and we profess your resurrection until you come again. So these three elements are the mystery of faith: the death of Jesus, the resurrection of Jesus, and the second coming of Jesus. Every mass you proclaim and I proclaim. We proclaim your death, O Lord, profess your resurrection until you come again. Tamil la parunga, viswasathin marai porul nu solugira bodhu enna pandrom, and Yesu marithar, Yesu uyirthar, Yesu meendum varuvar. Palla vidhama tune la pottu paadrom, nalladha, ana idhu dhaan unmai. Yesu aandavar கண்டிப்பாக வர இருக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அதை நாம் விசுவாசமாக அறிக்கையிட்டு வருகிறோம். அதே போல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை, எவ்ரி சண்டே அண்ட் அதர் டேஸ் ஆஃப் ஆப்ளிகேஷன், வி ப்ரொஃபஸ் த க்ரீட். ஓகே, ஹி அசெண்டட் இன் டு ஹெவன் அண்ட் இஸ் சீட்டட் அட் த ரைட் ஹேண்ட் ஆஃப் காட் த ஃபாதர் ஆல் மைட்டி. ஃப்ரம் தேர் ஹி வில் கம் அகெயின் டு ஜட்ஜ், நாட் டு பிளெஸ், not to hug you, not to kiss you. Those times are over.
he will come again to judge the living and the dead. This is reality. This is satyam. Okay? Avar marithorayum jeevipporayum nadu theerka varuvar. Eppadi varuvaarga? Nadu theerka varuvar. Aduve ஆண்டவரின் இரண்டாம் வருகைக்கு நாம் எந்த அளவுக்கு தயாரித்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அருமையானே உண்மையான கேள்வி. நம்ம திருவழி பாடலாம் படிக்கிறோம். ஓகே, முக்கியமா யோவான் நற்செய்தி 14:1-2 வாசிச்சு பாருங்களேன். இயேசு ஆண்டவர் சொல்றாரு, நான் போய் உங்களுக்கு இடத்தை ஏற்பாடு செய்ய போகின்றேன். John 14:2, I am going to prepare a place for you. Where? Shamshabad Plata? Illa. Where is he going to? He is going to prepare a place for you in heaven. After that, Jesus says, after I have gone and prepared you a place, I will come again. I will tell lie, you will tell lie. Okay? You will make promise, you will break promise. I will make promise and break promise. Will Jesus make promise and break promise? Kadaive kadaiyadu. Hebrews 13:8, 13:8, Yesu Christu netrum indrum endrum maaradavar. Jesus Christ is same yesterday, today and forever. And if Jesus Christ has said, I will come again, he will definitely come again. ஆகவே இயேசு ஆண்டவர் நான் மீண்டும் திரும்பி வருவேன் என்று சொல்லி இருக்கிறார் என்றால் அவர் கண்டிப்பாக திரும்பி வருவார். அருமையான சகோதர சகோதரிகளே, ஆகவேதான் இந்த ஒரு சத்தியத்தை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். திருவள்ளி பாடு புத்தகத்தை நாம் படிக்கின்ற அருமையானவர்களே, ரெண்டு மூணு இடத்துல ஆண்டவர் சொல்லுகின்றார். கடைசி வார்த்தை திருவள்ளி பாடு கடைசி வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது, இதோ நாம் விரைவாகவே வருகின்றோம். Behold, I am coming soon. ஆகவே அந்த இரண்டாம் வருகைக்கு நாம் எந்த அளவுக்கு தயாரித்து கொண்டிருக்கின்றோம் பிரியமான சகோதர சகோதரிகளே? நான் மெட்டுகுடா வர்றப்பெல்லாம் எனக்கு இந்த பூசை வைக்கிறப்பெல்லாம் எனக்கு ஒரு 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 தாட் வரும். என்னென்ட்டு எத்தனையோ மக்கள் இல்லைங்களா, எங்கள் கியூ நின்று அந்தனியா சுருபத்தை முத்தம் கொடுத்துட்டு ஜாம் பண்ணிட்டு நவ நாள் பண்ணிட்டு போகிறோம். எதுக்காக எதுக்காக நாம் வாழ்ற இந்த 60 வருஷம் 70 வருஷம் நோய் நொடி இல்லாமல் சொந்த வீடை கட்டி லோன் இல்லாமல் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு. எத்தனை வருஷம் வாழ போகிறீங்க? எத்தனை வருஷம் வாழ போகிறோம்? அட் த மோஸ்ட் 70 வருஷங்க. அதுக்கு பிறகு அருமையானவர்களே, இந்த உலகத்தை நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் வாழணும், ஓகே, நல்ல பொண்டாட்டி கிடைக்கணும், நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், வீடு கிடைக்கணும், லோன் கிடைக்கணும், அதுக்காக இத்தனை நாள் வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை கோயில் வந்துட்டு போகிறோமே, இதற்கு பிறகு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாழ்வு இருக்கின்றது. அந்த வாழ்வுக்கு நாம் எத்தனை நாம் நாள் பண்ணுகிற சொல்லுங்க பார்க்கலாம். How many of us are making Novena for life eternal? அதற்கு பிறகு பிரியமானவர்களே வாழ்க்கை ஒன்று இருக்கிறது, அதற்காக நாம் தயாரிக்க வேண்டும் என்று நாம் தாய் திருச்சி நம்மை அழைப்பு விடுகிறது பிரியமான சகோதர சகோதரர். ஆகவே அந்த இயேசு ஆண்டவர் இரண்டாம் வருகையின் போது வருகின்ற இயேசு ஆண்டவர் முன் நாம் நிற்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், என்னென்று நம்முடைய பாவத்திற்காக நாம் வருத்தப்பட வேண்டும். We need to repent for our sins. Unfortunately, அருமையானவர்களே, அன்பார்ச்சுனேட்லி என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதை மட்டும் விட்டுறோம், அதை மட்டும் விட்டுறோம். ஒவ்வொரு முறையும் நான் அந்த குடில பிளஸ் பண்ணுவோம் தெரியுங்களா, குடில பிளஸ் பண்ணுவேன், அந்த கிருபை பிளஸ் பண்ணுவேன், நைட் மாஸ்ல பிளஸ் பண்ணிட்டு அந்த குழந்தைய சுரூபத்தை உள்ள வைப்பேன் இல்லையா. அப்ப நான் எனக்கு சொல்லிக்குவேன், நான் சொல்லிக்குவேன், சகாயராஜ் சகாயராஜ், 2018 முன்னாடி குழந்தையாக வந்த இயேசு கிறிஸ்து ராஜாவாக வரப்போகிறார். அதை ஞாபகம் பண்ணிக்கிட்டு தான் நான் சுரூபத்தை உள்ள வச்சு தூபம் போட்டு வருவேன். ஆகவே அருமையான சகோதரர், நாம் எப்படி தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம் ஸ்பிரிச்சுவலி, ஆன்மீக காரியத்தில் நாம் எப்படி தயார் செய்து கொண்டு வருகின்றோம் பிரியமான சகோதர சகோதரிகளே? நான் அடிக்கடி சொல்வேன், அதாவது நம்முடைய கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் எப்படி இருக்குதுன்னாக்கா, கவனிச்சு பாருங்களேன், 5 alphabetical C and 2 alphabetical S. Please start counting. Okay, first C candle, second C crib, 3rd C cake, 4th C clothes, 5th C cards, 6th C is missing. What is that? Christ is missing. In our preparation for Christmas, Christ is missing. 2 more, 2 SS,
star and Santa Claus. Third S is missing. What is that? Savior. So, in our preparation, except Christ, except Savior, all other things are there. Armayana Sagodra Sagodrigale, my dear people of God, this evening I earnestly invite you for a serious reflection, for a very, very serious reflection. You tell me, okay, this is the Holy Bible, this is the Word of God. Today's first reading says, okay, the grass will wither away, leaf will fade away, but the Word of God will stand forever. In this Word of God, please show me where is Santa Claus, where is the Christmas tree. உண்மையான ஒரு தியானத்திற்கு நான் அழைக்கின்றேன் பிரியமானவர்களே. தியானித்து பார்ப்போம். இன்று வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை என்றுமே நிலைத்திருக்கும். இந்த ஆண்டவருடைய வார்த்தையில சாந்தா கிளாஸ் எங்க இருக்கிறாரு, ஆண்டவருடைய வார்த்தையில கிறிஸ்மஸ் ட்ரீ எங்க இருக்குது பிரியமான சகோதர சகோதரிகளே. ஆகவே நம்முடைய இப்படி நம்ம எப்ப பாரு சாண்டா கிளாஸ் கிஃப்ட் கொடுக்கிறாரு, கிறிஸ்மஸ் ட்ரீல கிஃப்ட கட்டி வச்சுட்டு நம்முடைய ஆன்மீக காரியத்துல கவனம் செலுத்தாமல் வாழ்ந்து கொண்டு வருகின்றோம் பிரியமான சகோதர சகோதரிகளே. ஆகவே வெளியில இருக்காங்க பாருங்க, நம்ம சந்தனா பிரதர்ஸ், ராரஸ் பிரதர்ஸ், கலாணி கேத்தன், அப்புறம் சென்னை சில்க், அவங்களுக்கெல்லாம் கிறிஸ்மஸ்னாக்கா என்ன, கிறிஸ்மஸ்னாக்கா சாண்டா கிளாஸ், பெரிய கிஃப்ட் எத்தன்னு வருவாரு, கிறிஸ்மஸ்னாக்கா கிறிஸ்மஸ் ட்ரீ நினைப்பாங்க. ஆனால் இயேசுவை, இயேசு ஆண்டவரை சொந்த மீட்பராக, சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உங்களுக்கும் எனக்கும் அருமையான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்மஸ் விழா வித்தியாசமாக இருக்க வேண்டும். The business world can project Santa Claus. The business world can project Christmas tree. But as a believer in the Lord Jesus Christ, all those who have accepted him as a personal savior cannot afford to do what the business world is doing, my dear brothers and sisters. ஆகவே நாம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தியானம் பண்ணும் பிரியமான சகோதர சகோதரிகளே. வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்சாச்சு, ஓகே, டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியாச்சு, வீட்டுல கோதுமை எல்லாம் போட்டோம், ஏன்னா செடி வளரணும், கிறிஸ்மஸ் 25க்கெல்லாம் அந்த செடி வளர்ந்துட்டு ரெடியா இருக்கணும், எல்லாமே ரெடியா இருக்குது, இங்க மட்டும் ரெடியா இல்ல. சின்ன எக்ஸாம்பிள் தரேன் பாருங்க, சின்ன எக்ஸாம்பிள், கிறிஸ்மஸ் விழாவுக்கு கிறிஸ்மஸ் நைட் மாசம் காலையில பூசை நீங்க போறீங்க இல்லையா, போயிட்டு பூசையில நன்மை வாங்கிட்டு உடனே வெளியில போயிடாதீங்க. ஒரு 3 நிமிஷம் ஜாஸ்தி வேணும், ஒரு 3 நிமிஷம் பூசெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு ஒரு 3 நிமிஷம் ஒரு மூலையில உட்காந்துங்க, கோயில்ல உட்காந்துட்டு இயேசு கிட்ட பேசுங்க. யார்கிட்ட பேசுங்க? இயேசு கிட்ட பேசுங்க. இயேசு ஆண்டவரே, நான் நன்மையில உங்களை வாங்கியிருக்க ஆண்டவரே, குடியில பிறந்தீங்க அது வேற விஷயம், இப்ப என் உள்ளத்துல பிறந்திருக்கிறீங்க, உள்ள இருக்கிறதுக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா இல்ல கஷ்டமா இருக்கா? பேசுவோம் பிரியமான சகோதர சகோதரி. நம்மையே நாம் ஏமாற்றி கொண்டிருக்கின்றோம். We are cheating ourselves. இயேசு ஆண்டவர் எல்லார்கிட்டையும் பேசுவார். இஸ் நாட் எ பிரைவேட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃபியூ பீப்புள், இஸ் எ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, எனிபடி கேன் ஸ்பீக். Jesus will definitely tell, yes. நான் வந்து நீ இந்த ஆகமன காலத்துல, திருவருகை காலத்துல ஜபத்தினாலும் வேத வாசிப்பினாலும், ஓகே, நல்ல காரியங்களினாலும், ஏழைகளுக்கு உதவி செய்யற காரியம் நல்லா தயார் பண்ணப்பா, ஆகவே நான் வந்து நன்மை உங்க உள்ளத்துல இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா பாடுறேன். தட் இஸ் த பெஸ்ட் கிறிஸ்மஸ் எனிஒன் கேன் ஹேவ், மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதை விட்டுவிட்டு, ஓகே, எல்லாம் பிராண்டட் ட்ரெஸ்ஸு, பிராண்டட் ஷூ, எல்லாமே பிராண்டடாக போட்டுட்டு, இது மட்டும் உள்ள மொத்தம் பழசாக கன்ஃபெஷன் பண்ணி 15 வருஷம் ஆனாக்கா எப்படி சந்தோஷம் வர, யோசிச்சு பாருங்க பிரியமான சகோதர சகோதரி. காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது பிரியமான சகோதரர், எப்பொழுது முடிவு வரும் என்று நமக்கு தெரியாது. We do not know. ஆகவே கிறிஸ்மஸ் இஸ் அ ரிமைண்டர். அடிக்கடி புரிஞ்சுக்குங்க, Christmas is just a reminder. That's it. It is a reminder that Jesus will come again. We forget. ஆகவே அந்த ஞாபகம் ஊட்டுவதற்காக இயேசு ஆண்டவர் மீண்டும் வர இருக்கின்றார். அவரை சந்திக்க வேண்டும், அந்த சந்திப்புக்கு நாம் தயாராக வேண்டும், அதற்கு பாவத்தை விட்டு விலக வேண்டும். We need to say no to sin. சில பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு பாவமே பண்ணல ஃபாதர், நான் வந்து ஒரு பாவமே பண்ணல பாது. அப்ப என்ன பண்ண தெரியுமா, மாதா சுரூபத்தை அறிக்கை வச்சு அவங்க சுரூபத்தை அங்கே வச்சிடணும் உடனே இல்லைங்களா, அப்படி இருக்காங்க. ஆகவே அருமையானவர்களே,
ஒன்று யோவான், ஒன் ஜான் ஒன் எயிட் அண்ட் ஒன் ஜான் ஒன் டென் சேஸ், இஃப் எனி ஒன் சேஸ் தட் தர் இஸ் நோ சின் இன் ஹிம் ஆர் இன் ஹர், ஹி இஸ் அ லையர். என்னிடத்தில் பாவம் இல்லை என்று யாராவது சொன்னால் அவர்கள் பொய்யர்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆகவே ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நாளை, ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நாளை, இந்த நாட்களை நல்ல முறையில் பயன்படுத்துவோம். வி லெட் அஸ் யூஸ் இட். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் அனுப்புவாங்க இல்லைங்களா, ஓகே ஜீசஸ் இஸ் ஆன் த கிளவுடு, ஆன் த ஹார்ஸ் பேக். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. வி டோன்ட் நீட் ஆல் தோஸ் திங்ஸ். பைபிள் வெரி கிளியர்லி சேஸ், ஐ ஆம் கம்மிங் சூன், ஆஃப்டர் ஹேவிங் ப்ரிப்பேர்ட் அ பிளேஸ் ஐ வில் கம் அகேன். இதோ நான் உங்களுக்கு இடங்களை ஏற்பாடு செய்த பிறகு மீண்டும் திரும்பி வருவேன், வந்து என்னோடு கூட சேர்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். கடைசியாக பிரியமான சகோதர சகோதரிகள், தயாரிப்பு. ஜஸ்ட் ஒன் இன்சிடென்ட் அபவுட் ப்ரிப்பரேஷன். ஒரு ரிச் மேன் அண்ட் அ புவர் மேன் டைட் ஆன் த சேம் டே. போத் ஆஃப் தம் வெண்ட் அண்ட் ஸ்டூட் பிஃபோர் செயின்ட் பீட்டர். செயின்ட் பீட்டர் ஓப்பன் த டோர் and took the poor man to heaven and gave him a very big palatial building with all the amenities. And the rich man said to himself, if this beggar is going to get such a big house, I will get even bigger one. But to his disappointment, he was given a very small hut. So he protested. He said, Peter, that fellow all through his life lived on the roadside. For him, such a big building. I lived in such a beautiful home. You are giving me such a small hut. This is partiality, injustice, he said. Then Peter smiled and said, my dear rich man, in heaven, we don't have cement factory. Okay? In heaven, we don't have cement factory. We don't have machine to break the stone into conquer stone. Okay? We don't have seashore to have the sand. With whatever material you send, while you live on this earth, with that material only, I put up the building here. So the poor man, with all his poverty, he did lot of charity, lot of good work. Okay? He went about helping people. Therefore, he sent lot of good material to heaven. Therefore, he has a palatial building. You, in your richness, you were number one miser. You never helped any poor people. You were enjoying. Okay? You were very selfish. And with whatever material you send, I was able to put up this small hut. அருமையான சகோதர சகோதரிகளே, வாழ்கிற காலத்தில் வேதத்திற்கு பயந்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து, முதலில் பாவத்தை விட்டு விலகுவோம். Fearing the word of God, fearing God, let us give up sin in our life. ரெண்டாவதாக, நம்மால் முடிந்த அளவுக்கு நல்ல காரியங்களை செய்வோம். Let us do good things, my dear brothers and sisters. Lot of charity let us do. In our own, with our own resources. சில பேர் கேட்பாங்க, Father, how long we need to help? The same question. ஒரு ஆள் போய் கேட்டா, பங்கு சாமி, என்ன சாமி, எப்போ பாரு அந்த கலெக்ஷன் இந்த கலெக்ஷன் காசை கேட்டுங்கிறீங்க, எப்போ வரைக்கும் கொடுக்கறது? பங்கு சாமி சொன்னாராம், எப்போ வரைக்கும் கொடுக்கணும்னாக்கா, அவர் உங்களுக்கு கொடுக்கிறவரை நீங்க கொடுங்க. யூ பிளீஸ் கிவ் as long as he gives. The day he stops giving, you also stop giving. ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையை பரிசோதித்து பார்ப்போம், அலசி பார்ப்போம். ஓகே, இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில், இந்த கிறிஸ்மஸ் சந்தோஷத்தில் அருமையானவர்களே, வெள்ளி அலங்காரத்தில் அதிகமான கவனத்தை செலுத்தி நாம் ஆத்மத்தை இழந்து விடக்கூடாது. ஆத்மத்தை ஒரு குருவாக நான் சொல்கிறேன் பாருங்க, அட்லீஸ்ட் ஒரு மூணு சாவு பூசை 25 டிசம்பர் நான் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். 20 சர்வீஸில் இன் மை 20 இயர்ஸ் அஸ் அ ப்ரீஸ்ட், அட்லீஸ்ட் 3 ஃபியூனரல் மாஸ் ஐ ஹவ் செலிப்ரேட்டட் ஆன் த கிறிஸ்மஸ் டே. நான் பயங்காட்டுறேன், ப்ளீஸ் டோன்ட் திங்க் ஐ அம் புட்டிங் ஃபியர். பயங்காட்ட நினைக்காதீங்க, இதுதான் உண்மை. ஆண்டவர் நம்மை வந்து அழைக்கிற பொழுது அவருக்கு வந்து கிறிஸ்மஸ் ஈஸ்டர்லாம் தேவைப்படாது, கூப்பிடுறப்ப போய் தான் ஆகணும். ஆகவே இந்த அருமையான ஆண்டவர் கொடுத்திருக்கிற காலங்களை பயன்படுத்தி ஆத்மத்தை தயார் செய்வோம், உள்ளத்தை தயார் செய்வோம், நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்வோம்.
Let us prepare ourselves internally. Make a good confession, my dear brothers and sisters. And the nalla paava sangeetham seidha piragu, nalla good confession seidha piragu, namba night maasu poran illengla, pudhu maasu porappa namba dhairyama sollam, Yesuve, neer kodutha indha aagamana kaalathai naan nalla payanpaduthi irukken aandavare, ennal mudinja alavukku naan paavathai vittu vilagi irukken aandavare, ennal mudinja alavukku oruthalgal seidhirukken aandavare, ennal en sakthikku yetra alavukku naan udhavi seidhirukken aandavare, appodu naan thayar pannirukken vandhu en ulathil thangum endru solgira poludhu Yesu aandavar kandippaga narkkiral varugira poludhu nam vaazhkaiyil thanguvar thodarndhu an vaazhkaiyai aashirvadippar. Therefore, my dear people of God, let us make use of this season of Advent to prepare ourselves internally, avoiding sin, making good confession, so that we can tell Jesus, Jesus, I have made the best use of this season of Advent by my avoiding sin, by my penances, by my increase of prayer life, by reading your word, and I have done charity within my limits. Therefore, Jesus, I have done my preparation. Please come into my heart. He will definitely will come into our heart and he will tell us, yes, thank you, I am feeling very comfortable to be with you. Let us pray that each one of us will hear these words of Jesus on the Christmas day. I am happy to stay with you. Amen. ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். புனித அந்தோணியாரின் நவநாளில் உமது பீடத்திற்கு நாங்கள் கொண்டு வரும் எங்கள் பலியின் காணிக்கைகள் உமக்கு உகந்தவனவாய் ஏற்றுக் கொள்ளப்படவுமை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் உலக பற்றிலிருந்து விடுபட்டு உம்மை மட்டுமே எங்கள் செல்வமாய் கொண்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பீர்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாரின் அவநாளில் உமது திரு அவை மழ்கின்றிருக்க செய்கின்றேன். அவருடைய இறை பற்றி மிக்க வாழ்க்கை நெறிஞ்செடுத்து காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் எங்களுக்கு பாதுகாப்பு அளித்து வருகின்றேன். ஆகவே வான குதிரணிகளோடும் புனிதரின் பெருந்தர்களோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி இசைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே தூயவர், தூய்மை அனைத்திருக்கும் மூச்சு. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் முன்னாள் திருத்தந்தை பெனடிக்ட், எங்கள் ஆயர் பாலா, எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும்
உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தில் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் புரியதே. கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுது போல பூலோகத்திலும் செய்யப்படுதாக. எங்கள் அனுதின உணவை இன்று அறிந்தழும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரிடும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும். தீமை நின்று எங்களை ரட்சித்தரும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கணும். திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி முற்றிமளித்தல் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மாலோடு ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். Thank you.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்
எல்லாவற்றுக்கும் மேலாக எப்பொழுதும் உம்மையே நாடவும். இந்த திருவருகை காலத்தில் பாவத்தை விட்டு விலகி நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து ஏழை எளிய மக்களோடு எங்கள் செல்வங்களை பகிர்ந்து கொண்டு உமது இரண்டாம் வருகைக்கு தயாரிக்கிற மக்களாக வாழ எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. Novena of 9 Tuesdays to St. Antony. Please kneel down, all those who can. In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Amen. Introductory prayer for each day, Novena book, page number 20. O God, who is the author of all nature and grace, and admirable in all your saints, and in particular in our glorious protector Saint Antony, whom you have made so beloved of many, and the helper to whom we fly in our necessities. Here mention your personal intention. Succor us in our dangers and enrich us with your gifts. Deign, O Lord, through his merits and intercession to deliver us from every evil and grant us the grace which we ask in this novena. Should it be for the good of our souls and for your greater glory. Amen. Eighth day, Novena book, page number 27. O most lovable Saint Antony, who were loved and admired by everyone in Italy, where you were a shining light, above all in the city of Padua, which you delivered from the powerful tyrant and were its imperishable glory, in France, which you evangelized with your apostolic zeal through the entire world, even showing yourself the consoler of the afflicted and the restorer of health to the sick. Hold us, we prostrate at your feet, poor creatures as we were, rich and feeble and enveloped in darkness and full of imperfections. Obtain for us the light of the Holy Spirit, that he may illumine our souls. Obtain for us his grace, that it may purify our souls, his gifts, that they may make our souls more perfect, so that, far from being an object of sadness to this divine spirit, and worthy of his indignation, through that maternal assistance and protection which you have received from the Blessed and Immaculate Mary at the hour of your death. Amen. Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done, on earth as it is in heaven. Give us this day our daily bread, forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from all evil. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit. As it was in the beginning, is now, and ever shall be, world without end. Amen.
concluding prayer for each day, Novena book, page number 21. O glorious Father and protector, Saint Anthony, whose love of Jesus was so wondrously rewarded that you were privileged to hold him in your arms in the form of your little child, by the ineffable consolations which inundated your soul, by the compassion which you showed towards the afflicted and poor, by the gift of miracles which our Lord granted to you, obtain for us the pardon of sins, the granting of all our needs, the fulfillment of all our obligations, a holy life and a happy death, that following your footsteps during our life on earth, we may merit to live with you eternally in heaven. Amen. Pray for us, O blessed Saint Anthony. Let us pray. O Lord, may the ardent prayers of Saint Anthony give joy to your church, that it may ever find itself strengthened with spiritual succor and merit to obtain heavenly happiness. We ask this through Christ our Lord. Saint Anthony of Padua, Saint Anthony of Padua, Saint Anthony of Padua. In the name of the Father and of the Son and of the Holy Spirit. Praise the Lord. 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 Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus.
Thank you, Jesus. Yesuvuke pugal. Yesuvuke pugal. Yesuvuke pugal. Yesuve aandavar. Yesuve aandavar. Yesuve aandavar. Hallelujah. 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 Yen vinnappathai ketpavare. Yen kannirai kaanbavare. Sugam taruvavare. பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே Dear brothers and sisters, last week your assistant parish priest called me and said, Father, can you celebrate Mass on Tuesday? I accepted. And yesterday evening, I went for a meeting and I came back to my room with this severe headache and cold. Night when I went to the bed, I took one tablet and got up 7 in the morning. And this morning, every morning I have the habit of praying before the Blessed Sacrament. Every morning before the Mass, half an hour, I pray my official prayer called Breviary before the Blessed Sacrament. And we had one nice priest by name Father Devadas, he is no more, SJ priest. He told us in one of the meetings, Father, every adoration, please offer it for some intentions or the other. I faithfully follow. I have a list of people who have asked my prayer. I offer every morning their intention. This morning, I was a little selfish. Okay? This morning, I was a little selfish. So, I kept all the intentions aside and said, Lord Jesus, this evening I am supposed to go to Mettuguda. Okay? With this cold, with this fever, I cannot go. You please do something about it. And from morning, I am telling you, from morning, I didn't take any tablet, of course, my usual tablets I took, otherwise no extra thing. And by, you believe me, by afternoon 3, I was completely all right. And that is why I tell you, this is the most powerful God we have on earth. Praise the Lord. The most powerful God on earth we have. And this God, the Bible says, Luke 1:37, nothing is impossible for him. உலகத்திலேயே மிகவும் வல்லமை உள்ள ஒரு கடவுள் வல்லமை உள்ள ஒரு தெய்வம் இருக்கிறது என்றால் அந்த தெய்வம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து.
இந்த தெய்வத்தை பற்றி தான் லூக்கா 1:37 சொல்லுகிறது. ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. Praise the Lord, praise the Lord, hallelujah. With Jesus there is nothing impossible, my dear brothers and sisters. That is why Paul would say, with Jesus the word yes and no does not exist. ஆண்டவர் இயேசு விடத்தில் ஆம் என்றும் இல்லை என்பது கிடையாது. With Jesus it is always yes. ஆண்டவர் இடத்தில் எப்பவுமே அந்த ஆம் என்ற வார்த்தை மட்டும்தான் இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம வந்து வாழ்க்கையில சோர்ந்து போறோம், we get easily discouraged. Please remember, please remember, the powerful weapon the Satan is having today is the spirit of discouragement. Praise the Lord. நீங்க சாத்தான் கையில வந்து ஒரு வல்லமையான ஆயுதம் இருக்குதுன்னா அது வந்து சோர்ந்து போகிறது. நான் வந்து 13 வாரமா அந்த நாள் கோவிலுக்கு வந்தேன், எவ்வளவோ நவநாட்கள் பண்ண, ஆனா ஒண்ணுமே நடக்கல. அருமையானவர்களே, மத்தேயு 6:8 வேதம் சொல்கிறது, நீங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே, Praise the Lord, நீங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே உங்களின் தேவை என்னவென்று எங்க அப்பாவுக்கு தெரியும் என்றார் இயேசு கிறிஸ்து. Praise the Lord. Matthew 6:8, this Jesus says, before you ask, even before you ask, your heavenly father knows what you need. ஆகவே அருமையானவர்களே, நாம் சோர்ந்து போகக்கூடாது. எல்லாத்திற்கும் ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கின்றார். God has kept a time for everything. இங்கிலீஷ்ல நம்ம அழகா பாடுறோம் என்னன்னு, in his time he makes all things beautiful in his time. அதாவது ஆண்டவருடைய காலத்துல எல்லாவற்றையும் அழகாக ஆண்டவர் செய்வார். அது கோவில்ல பாடிட்டு வெளியே போன உடனே, in my time everything has happened in my time நம்ம சொல்றோம். ஆகவே அருமையானவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள். நாம் வாழ வேண்டும் என்பதற்காக மரித்த இயேசு கிறிஸ்து இவர். This is God who died that you and I may live. In John chapter 10 verse 10 he tells us, I came that you may have life and have it abundantly. நான் இந்த உலகிற்கு வந்தது நீங்கள் வாழ்வு பெறும்படியாக, அதை முழுமையாக பெறும்படியாக வந்தேன். Therefore, my dear people of God, we are going to pray to this Jesus. I am telling you, in my priestly journey, he has never let me down. Praise the Lord. He has never let me down, because I very strongly believe in his word. Bible says, Daniel 3:40, those who trust in him shall never be put to shame. Praise the Lord. ஆண்டவரை நம்புகிறவர்கள் ஒரு பொழுதும் வெட்கம் அடைந்து போக மாட்டார்கள். காலம் தாழ்த்துவார் ஆண்டவர். காலம் தாழ்த்து எதற்கென்றால், நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்காக. If God is taking time, my dear brothers and sisters, it means he is strengthening my faith. நம்முடைய விசுவாசத்தை அவர் அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள். சின்னப்ப சொல்வது போல, உங்கள் கவலைகளை எல்லாம், உங்கள் தேவைகளை எல்லாம் நன்றியோடு கூட இவர் பாதத்தில் வைத்து விடுங்கள். செயின்ட் பீட்டர் பியூட்டிஃபுல்லி சேஸ், காஸ்ட் ஆல் யுவர் வரிஸ் அப்பான் ஹிம் பிகாஸ் ஹி இஸ் கன்சர்ன்ட் அபவுட் யூ. பிரேஸ் தி லார்ட். உங்கள் கவலைகளை எல்லாம் இயேசுவின் பாதத்தில் வைத்து விடுங்கள், ஏனெனில் இயேசுவுக்கு உங்கள் மேல் அக்கறை உண்டு என்று. ஆகவே யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ, தோஸ் ஆஃப் யூ காட் ஆப்பர்ச்சுனிட்டி டு விசிட் தி பிளெஸ்ட் சாக்ரமெண்ட், பிளீஸ் டூ சோ. ஆகவே முடிஞ்ச அளவுக்கு காலையில ஒரு 10 நிமிஷம் ஒரு சென் அல்போன்ஸ் டி லிகோரி ரொம்ப அழகா சொல்றாரு. சென் அல்போன்ஸ் டி லிகோரி வந்து ஒரு பெரிய ஒரு புனிதர். அவர் சொல்றாரு என்னன்ட்டு, 1 மணி நேரம் நீங்க எங்க வீட்டுல உட்காந்து ஜபம் பண்றதை விட, 1/2 மணி நேரம் நற்கரணை முன்னால் உட்காந்து ஜபிச்சீங்கன்னா அதற்கு மிகவும் வல்லமை இருக்கு. 15 minutes prayed in front of the blessed sacrament is equal to 1 hour prayed outside. ஆகவே இந்த நற்கரு இதாங்க, இவர் தாங்க உண்மையான இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தன்னுடைய தெய்வீக சுவாபத்தோடும் மனித சுவாபத்தோடும் இங்க மட்டும்தான் இருக்கார். Jesus in all his divinity, in all his humanity, he is here in the most blessed sacrament. Let us fall in love with him. Let us fall in love with the blessed sacrament. And remember, once we fall in love with this blessed sacrament,
you will not have taste for any other thing in the world. இந்த நற்கரணை ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை வைத்து வாழ்கிற பொழுது, இந்த நற்கரணை ஆண்டவரை பற்றி கொள்கிற பொழுது பிரியமானவர்களே, அவர் நம்மை வழி நடத்துவார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை நற்கரணை ஆண்டவன் வைப்போம். Those of you who can kneel down, please kneel down. Those of you who can, don't force yourself. Those of you who can kneel down, please kneel down. Just look at Jesus. Just look at Jesus. ஒரு குழந்தை அழுறப்ப அந்த குழந்தை ஏன் அழுது நம்ம அம்மா கண்டிப்பா தெரியும். Yes or no? When a child is crying, the mother knows exactly what is the reason. Is hunger or something is disturbing. He is my God. He is your God. Don't simply go on uttering words. You just look at him. This God says in 1 Samuel 16:7, I look at your heart, not your lips. இந்த ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிற கடவுள், உன் உதடுகளை பார்க்கிற கடவுள் கிடையாது. நம்பிக்கையோடு கூட ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை நேரத்திற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அனைவருமாக சேர்ந்து நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, இந்த நாள் முழுவதுமாக எங்களை பராமரித்து பாதுகாத்தமைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் என்னுடைய ஓங்கிய கரத்தை கொண்டு ஆசீர்வதித்தமைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் சந்தித்த மக்களுக்கு மத்தியில எங்களுக்கு தயவு கிடைக்க செய்தமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் போகும் போதும் வரும்போதும் உம்முடைய தூதர்களை அனுப்பி எங்களை பாதுகாத்தமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாலை நேரத்தில் எங்களை பத்திரமாக கொண்டு வந்து இந்த திருத்தலத்தில் சேர்த்தமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாலை நேரத்தில் திருப்பலியை பங்கெடுக்க கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட பேசினமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று சொன்ன அந்த அருமையான வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆறுதல் படுத்துங்கள், என் மக்களை ஆறுதல் படுத்துங்கள் சொன்ன அருமையான வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களின் கஷ்டம் காலம் முடிந்து விட்டது என்று சொன்ன அருமையான வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ நாங்கள் உம்மை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன அருமையான வசனத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த மாலை நேரத்துல உன் திருமகன் இயேசு கிறிஸ்துவை, நற்கருணை ஆண்டவரை எங்கள் உள்ளத்தில் அனுப்பி கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அதே நற்கருணை ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி கூறுகிற வேளையில் இயேசு ராஜா, இயேசு ஆண்டவரே, உம்மால் முடியாதது ஒன்றுமில்லை என்று நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் முடியாதது ஒன்றுமில்லை என்று அறிக்கை எடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வேதத்தில் சொல்லி இருக்கிற ஆண்டவரே, என்னிடத்தில் வருபவனை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் என்று ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய மக்கள் ஆண்டவரே, கண்ணீரோடும் பாரத்தோடும் ஆண்டவரே இதோ உங்கள் முன் முழங்கால் படியிட்டுக் கொண்டிருக்கிறார் ஆண்டவரே. அவர்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இதோ இந்த மக்கள் மீது நான் மனம் இறங்குகிறேன்னு சொன்னீரே ஆண்டவரே. இந்த மக்கள் என்னோடு கூட 3 நாட்களாக இருக்கிறார்கள், அவர்களை வெறுமையாக அனுப்ப என் மனம் கேட்கவில்லை என்று சொன்னீரே ஆண்டவரே. எத்தனையோ வாரங்களாக, எத்தனையோ மாதங்களாக, எத்தனையோ வருஷங்களாக ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு புதுமை நடக்காதா, என் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்காதா, ஆண்டவரனை தொடமாட்டாரா, என் வாழ்க்கையை மாற்றி அமைக்க மாட்டாரா என்று இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த மக்களை கண்ணோக்கி பார்க்கும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வார்த்தை ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து புறப்பட்டால் போதும் ஆண்டவரே, எங்களுக்கு அற்புதங்கள் நடைபெறும் ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தை, உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்று நாங்கள் ஒவ்வொருவரும் ஒத்துக்கொள்ளுகிறோம், அறிக்கை இடுகிறோம் ஆண்டவரே. அந்த ஒரு வார்த்தையை எங்களுக்கு சொல்லும் ஆண்டவரே. யார் யார் நோயினால கஷ்டப்பட்டு கொண்டு சுகத்திற்காக இங்கு வந்திருக்கிறார்கள் அவளை பார்த்து இதோ உன் நோய் சுகமானது என்ற வார்த்தையை சொல்லும் ஆண்டவரே. யார் யார் கடன் தொல்லையினாலே வந்து இங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களை பார்த்து இதோ உன் கடன் தொல்லைக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் என்று சொல்லும் ஆண்டவரே. இன்னும் எத்தனையோ தேவைகளோடு ஆண்டவரே, பாரத்தோடு குழந்தை பாக்கியத்திற்காக உம்முடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிற மக்களை கண்ணோக்கி பாரு ஆண்டவரே. அப்பா, மலடியாக இருந்த சாராளை கர்ப்பம் தரிக்க தேய்த்த தெய்வம் ஆண்டவரே நீர் ஆண்டவரே.
ஆண்டவரே மலடி என்று சொல்லப்பட்ட அந்த மகளுக்கு நீர் பிள்ளை வரத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. சாராளுக்கு பிள்ளை வரத்தை கொடுத்தது போல ஆண்டவரே இங்கிருக்கிற ஒவ்வொரு மகளையும் ஒவ்வொரு மகனையும் தொடும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை குறிப்பாக குழந்தை வரத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அந்த குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆகமன காலத்தில் ஆண்டவரே ரெண்டு வாரங்கள் கழிந்து விட்டதப்பா, இதோ உலக மக்கள் பிசினஸ் மக்கள் செய்கிறது போல நாங்கள் கிறிஸ்துமஸ் தயாரிப்பை செய்யாமல் ஆண்டவரே ஆத்ம பரிசோதனை செய்து ஆண்டவரே எங்கள் பாவ வாழ்க்கையை விட்டு விட தேவையான வரங்களை தாரம் ஆண்டவரே. அப்பா ஸ்டனிஸ்லாஸுக்கு புனித ஸ்டனிஸ்லாஸுக்கு ஆண்டவரே பாவத்தின் மீது வெறுப்பை கொடுத்தது போல ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் பாவத்தின் மீது வெறுப்பை தாரம் ஆண்டவரே. பாவத்தை விட்டு விலகி ஆண்டவரே புண்ணிய வாழ்க்கை நடக்கிற எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் ஆசீர்வதியும் அப்பா. அப்பா நீர் வேதத்தில் சொல்லி இருக்கின்றீர் ஆன்மா உறுதியானதுதான் ஊன் உடலை வலுவற்றது என்று சொன்னேன் ஆண்டவரே. அந்த வலுவற்ற ஊன் உடலை உங்களுடைய வல்லமினால் நிரப்பும் ஆண்டவரே, உங்களுடைய கிருபையால் நிரப்பும் ஆண்டவரே. பாவத்திற்கு இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த மன பக்குவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. ஆத்ம பரிசோதனை செய்து நல்ல பாவ சங்கீர்த்தனை செய்து ஆண்டவரே எங்கள் வீட்டில் இருக்க குடில்கள் மட்டுமல்ல ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தமான வாழ்க்கையினால நடமாடும் குடில்களாக வாழ எங்களுக்கு அருள்தாரம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
Parisuttana unaike